நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஓலன். இந்த ஓலனுக்கு என்ன சாமான் பண்ணுங்கிறது இதாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வேண்டியது மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் ரெண்டு சாம்பார் அளவு எடுத்துக்கலாம், 2 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இந்த ஓலன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த 2 பூசணிக்காயை ஒரு கொஞ்சம் அதுக்கு வேண்டிய அளவு உப்பை போட்டு குக்கரில் 2 சவுண்டு வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம், பிசற மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டால் அப்புறம் பூசணிக்காய் நிறைய தண்ணி விட்டுக்கும். இந்த ஓலன் வந்து மிளகு குழம்பு, பத்தக்குழம்பு, காரக்குழம்புகள் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு மேட்சாக இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த குழம்புகளுக்கெல்லாம் சரியாகும். இந்த ஓலனுக்கு வந்து காராமணி இல்லாட்டா பாசிப்பயிறு ரெண்டும் முதல் நாளே ஊற வச்சு வேக வச்சு இதில் கலந்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வெறுமில் தான் பண்ண போகிறோம், தேங்காய் பால் விட போகிறோம். இதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பூசணிக்காயை வேக போட்டிருக்கோம், அது வேகிற நேரத்துக்குள்ளே இந்த தேங்காயை வந்து 2 பச்சை மிளகாய் வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். இந்த தேங்காய் பாலை எடுத்து தான் அந்த ஓலனில் விட போகிறோம். இதை அரைய ஆரம்பித்தோடனே ஒரு 1/2 டம்ளர் பாலை விட்டு அரைச்சி நல்லா புழிஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த தேங்காய் வந்து பால் எடுக்க போகிறோம், நல்லா முட்டை புழிஞ்சு அதை எடுத்துட்டு அந்த பாலை மட்டும்தான் ஓலனில் விடணும், சக்கையை யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்ததுன்னா இதை அரைக்கவே வேண்டாம். இப்போ பச்சை மிளகாய் மட்டும் 2 பூசணிக்காய் கூடவே குக்கரில் வேக வச்சுடுங்கோ, இறக்கி வச்சுட்டு பாலை மட்டும் விட்டா போகிறோம். குக்கர் ஆயாச்சு, இன்னும் இந்த பூசணிக்காயை எடுத்து இந்த ஓலன் வைக்கிற பாத்திரத்தில் விட போகிறேன். இந்த பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு ஓலனுக்கு. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இதில் விட போகிறேன். தேங்காய் பால் விட்டாச்சு. தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கண்டா, ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதித்தோடனே அடுப்பு அணைச்சி விடலாம். அணைச்ச உடனே இதில் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கிண்டி மூடி வைக்க வேண்டியது. 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறோம். ஓலன் ரெடி. கத்தில் முளகு குழம்பு வச்சுருக்கிறதுனால இந்த சாதுவை உள்ள ஓலன் வச்சுருக்குறோம். இதை வந்து காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, என்னெல்லாம் காரமாக உள்ள குழம்புகள் வச்சாலும் இது தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த ஓலன் பண்ணும்போது வேணும்னா காராமணியை நல்லா குழைய வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை பாசிப்பயிறு இருந்தாலும் அதை வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்றுமே போடாமல் தான் வச்சுருக்கேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள். ரெடி. மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்தாச்சு. இறக்கும்போது தேங்காய் பாலையும் விட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி தேங்காய் எண்ணெயும் விட்டு வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருக்குன்னா நீங்கள் தேங்காயை அரைச்சி விட வேண்டாம். பூசணிக்காயிலே 2 பச்சை மிளகாயை வேக வச்சுட்டு இறக்கி விட்டு தேங்காய் பால் விட்டு